சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் நல்ல விஷயங்களில் ஒன்று சேர்த்து வைப்பானாக. அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய திருத்தூதர் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் பிடித்தமான வாழ்வை மேற்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தந்து அருள் புரிவானாக. எல்லா தருணங்களிலேயும் ஏக இறைவனாம் அல்லாஹுவை அஞ்சி வாழ்வதோடு அவனுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த அந்த சிறப்பான வாழ்வை நாமும் மேற்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தந்து அருள் புரிவானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆச்சரியமான வாழ்வின் பக்கங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நபியவர்களை பற்றி பேசுகின்ற பொழுது நபியவர்களை பற்றி அவர்களுடைய வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான பல்வேறு தகவல்களை தெரிந்து கொள்ளுகின்ற பொழுது நம்முடைய ஈமானின் வளர்ச்சி அதிகரிக்கும் என்ற காரணத்தினால் அவர்களை பற்றிய பல்வேறு தகவல்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மன உறுதி எந்த அளவிற்கு இருந்தது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சிறிய சிறிய கஷ்டங்களுக்கெல்லாம் குழம்பக்கூடியவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சாதாரண விஷயத்துக்கு கூட அல்லாஹுவை சங்கடப்படக்கூடியவர்களாக, அல்லாஹுவை கோபித்துக் கொள்ளக்கூடியவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் பெரும் பெரும் சோதனைகள் எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நடந்துச்சு. அதையெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக நிதானமாக எதிர்கொண்டார்கள் என்பதை நாம் பார்க்கின்ற பொழுது அந்த அளவிற்கு ஒரு நெஞ்சுறுதி நபியவர்களுக்கு கிடைத்ததை நாம் பார்க்கின்ற பொழுது நமக்கு ஒரு பெரிய ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது. நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சா இன்றைக்கு நாம் மிக கவலையோடு இருப்போம் என்று பழமொழி சொல்லுவார்கள். நாளைக்கு காலையில் இது நடக்கும், இந்த கஷ்டம் நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சா நம்ம என்ன செய்ய மாட்டோம், நிம்மதியா இருக்க மாட்டோம். அதனாலதான் நபி அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நாளைய செய்திகளை நம்மிடத்தில் அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கிறான். அடுத்த நொடி என்ன நடக்கும்னு தெரியாம இருக்கிறதுனாலதான் நம்ம ஓரளவிற்காவது நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எல்லாவற்றையும் அறிவித்து கொடுத்தார். நாளை என்ன நடக்கும், நாளை மறுநாள் என்ன நடக்கும், இந்த மனிதர் எப்படி இருப்பார், இவர் எப்படி இறப்பார் என்பது போன்ற பல்வேறு தகவல்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரிஞ்சிருந்தும் கூட மனிதர்களோடு மனிதர்களாக பழகுகின்ற பொழுது சாதாரணமான ஒரு வாழ்வை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்தார். நமக்கு நாளைக்கு ஒரு துன்பம் ஏற்படும் சொன்னோம்னா அந்த இடத்துக்கு நம்ம போக மாட்டோம். நாளைக்கு இந்த இடத்த நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு கஷ்டம் ஏற்படும் அப்படின்னு சொன்னா என்ன செய்வோம், நம்ம அங்க போவதற்கு முடிந்த அளவிற்கு தவிர்த்து கொள்வோம். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி இல்ல, அல்லாஹ்வுடைய நாட்டம் என்னவோ அது நடந்து விட்டு போகட்டும், நான் என்ன செய்ய வேண்டுமோ அதை நான் செய்து விடுகிறேன் என்ற அந்த உறுதியான எண்ணத்தோடு இருப்பாரு. ஒரு சின்ன உதாரணம் சொன்னா நமக்கு எல்லாம் விளங்கும் நினைக்கிறேன். உஹது போர்க்களம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்ட்ட ரொம்ப அதிகமா துஆ செய்றாங்க. நாளை காலை உஹது போர்க்களத்துல என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கனவின் மூலமாக இன்றைக்கே அல்லாஹ் சொல்லிவிடுகிறான். நைட்டு தூங்கிட்டு இருக்கிறப்ப கனவு வருது. அந்த கனவுல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு சேதம் ஒன்று ஏற்படும், சஹாபாக்களுக்கு ஒரு பெரிய பாதிப்புகள் ஏற்படும் என்பன போன்ற பல்வேறு விஷயங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கனவின் மூலமாக சொல்லிவிட்டார். அப்ப அடுத்த நாள் காலையில தன்னுடைய பற்கள் ஷஹீதாக்கப்படும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு தெரியும். சஹாபாக்களுக்கு மத்தியில ஒரு பெரிய ஒரு இழப்புகள் ஏற்படும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு தெரியும். இருந்திருந்தாலும் காலை நேரத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை எதுவையும் சஹாபாக்களிடத்திலே சொல்லாமல் எப்பொழுதும் போல போர்க்களத்தில் நுழைகிறார்கள், எப்பொழுதும் போல கடுமையான முறையில் சண்டையிடுகிறார்கள், அந்த தாக்குதல்களை தாங்கிக் கொள்கிறார்கள், பற்கள் ஷஹீதாக்கப்படுகிறது, சஹாபாக்களை இழக்கிறார்கள், இது எல்லாத்தையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாங்கிக்கிறார். இதுல இருந்து நாம என்ன விளங்கணும்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த மன உறுதியை நாம் ஆச்சரியமோடு பார்க்கிறோம். அதே மாதிரி தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எவ்வளவு பெரிய சோதனைகள் வந்தாலும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை எடுத்து வைக்கக்கூடிய விஷயத்துல ஒரு இன்ச்சு கூட பின்வாங்க மாட்டான், ஒரு இன்ச்சு கூட பின்வாங்க மாட்டான். நமக்கெல்லாம் என்ன சோதனை வந்திருக்கும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய கரங்களால் அவர்களுடைய பிள்ளைகளை, தங்களுடைய மகள், அதே மாதிரி தங்களுடைய மகன், இவங்க ரெண்டு பேர்த்தையும் அப்துல்லா அதே மாதிரி இப்ராஹிம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா இந்த ரெண்டு மகன்களையும் கபர்ல அடக்கணும்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
இந்த ரெண்டு பேர்த்தையும், தன்னுடைய பிள்ளைகளை கபருல அடக்கணவங்க, தன்னுடைய மகள்களை கபருல அடக்கணவங்க, தன்னுடைய மனைவியை கபருல அடக்கணவங்க. அப்ப தான் வாழுகின்ற காலம் காலத்திலேயே மனைவியை, மகனை, மகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இழந்திருக்கிறார்கள். ஆனா எந்த நேரத்திலையும் இறைவனுக்கு மாற்றமான காரியத்தையோ அல்லது இறைவனை நினைவு கூறுவதிலிருந்தோ கொஞ்சம் கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்வாங்கினதே இல்லை. இன்னும் தெளிவாக சொல்லுவதாக இருந்தால், சில சமயங்களில் சில மனிதர்கள் சில இடங்களில் தருகி விடுவார்கள். அந்த இடத்தில் கூட மார்க்கத்தை நிறைவேற செய்வதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாடுபட்டார். உதாரணமா இப்ராஹிம் என்று சொல்லக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகனார் மௌத்தாகிறாங்க. இந்த மௌத்தாகிற அன்னைக்கு சூரிய கிரகணம் ஏற்படும். மௌத்தாகிற அன்னைக்கு சூரிய கிரகணம் ஏற்படுது. அந்த நேரத்தில் சில மனிதர்கள் பேசிக் கொள்கிறார்கள், ஒரு நபியின் மகனின் மரணத்திற்காக, ஒரு பெரிய நபி, அந்த நபியினுடைய மகன் மரணித்திருக்கிறார், அதற்காக சூரியன் தன்னுடைய கிரகணத்தை வெளிப்படுத்துகிறது, தன் துக்கத்தை அனுஷ்டிக்கிறது என்ற ஒரு செய்தியை சஹாபாக்கள், அதே மாதிரி சில மனிதர்கள் ஒரு அறியாமையின் காரணமாக தங்களுக்கு மத்தியில் பேசுறாங்க. அந்த செய்தி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காதுக்கு வருது. காதுக்கு வந்த உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகன் மௌத்தா போயிருக்கிறாரே அப்படிங்கிற அந்த கவலையை கொஞ்சம் தள்ளி வைத்து விட்டு, இந்த சமூகம் மூட நம்பிக்கையில் வீழ்ந்துவிடக் கூடாது என்ற ஒரே நோக்கத்திற்காக தன்னுடைய மகனின் ஜனாசாவை வைத்துக் கொண்டே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, சூரியனும் சந்திரன் அஷம்சு வல் கமரு சூரியனும் சந்திரனும் ஆயத்தானி மின் ஆயாத்தில்லா, அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளிலிருந்து உண்டான ஒரு அத்தாட்சி. அது சில சமயங்களில் இப்படிப்பட்ட சில நிகழ்வுகளை இந்த சமூகத்திற்கு தரும். அதையும் இந்த உலகத்தில் நடந்த என் மகனின் மரணத்தையும் முடிச்சு போட்டு யாரும் பேசாதீர்கள், அது வேறு இது வேறு என்று சமூகத்தினுடைய அக்கறையோடு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்திலேயும் துக்கம் மிகுந்த அந்த நேரம், நல்லா கவனிக்கணும். ரொம்ப முக்கியமான செய்தி என்னன்னா, நீண்ட காலமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆண் குழந்தையே இல்லை. ஆண் குழந்தை இல்லைங்கிறனால வாரிசு இல்லாதவர் இவர், வாரிசு இல்லாதவர் இவர் அப்படிங்கிற ஒரு பழிச்சொல்லை அந்த மக்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேல சுமத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு ஆண் குழந்தையை தர்றான். அந்த குழந்தை வளர்ந்து வருகின்ற அந்த பருவத்தில் அந்த குழந்தை இறந்து போகிறது. நமது சுச்சுவேஷனை வழங்கிக்கிறோம். நீண்ட நாளா குழந்தை இல்லை, ஆண் குழந்தை தான் வாரிசு. ஆண் குழந்தை இருந்து வாரிசு, பெண் குழந்தை வாரிசாக வராது, ஆண் குழந்தை தான் வாரிசு. அந்த வாரிசு இல்லாதவர் என்று நபி அவர்களை குறை சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய நேரம், அந்த இக்கட்டான சூழல்ல அல்லாஹ் ஒரு குழந்தையை தந்திருக்கிறான்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அந்த குழந்தை வளருகின்ற பொழுது இந்த உலகத்தை விட்டு பிரிகிறது என்று சொன்னால் எவ்வளவு தூரம் கவலைப்பட்டிருப்பாங்க. அந்த கவலையை கூட கொஞ்சம் தள்ளி வைத்து விட்டு, இந்த சமூகம் மூட நம்பிக்கையில் விழுந்துவிடக் கூடாது என்ற மன உறுதியோடு, ஈமானிய நம்பிக்கையோடு, அந்த நேரத்திலேயும் இந்த சமூகத்தை பற்றிய சிந்தனையோடு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சந்திர சூரிய கிரகணம் குறித்த யதார்த்த உண்மையை இந்த சமூகத்தில் பதிவு செய்கிறார்கள் என்று சொன்னால் அவங்களுடைய மன உறுதி எந்த அளவிற்கு மேன்மையானது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படித்தான் தங்களுடைய வாழ்வில் எல்லா தருணங்களிலேயும் இறைவனை பற்றிய சிந்தனையை மட்டுமே இந்த சமூகத்திற்கு சொன்னார்கள். தன் குறித்தோ, தன் குடும்பம் குறித்தோ, தன்னுடைய சோதனைகள் குறித்தோ கவலைப்பட்டு இறைவனை மறந்த நிலை என்ற ஒரு நிலை நபியவர்களுடைய வாழ்வில் இல்லை என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆக கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அந்த நிலை போல நம்முடைய நிலை மாற வேண்டும். எல்லா தருணங்களிலேயும் ஏக இறைவனாம் அல்லாஹ்வை மட்டுமே நினைவு கூர்ந்து அவனுடைய மார்க்கத்தை எல்லா தருணங்களிலேயும் பின்பற்றக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிவானாக. ஆமீன் வ ஆஃபிரது அவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி. சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக.